முழுவதும் போராட்டம் அரசாங்கத்தின் கடுமையான முடிவில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் பிரான்சில் நாளை முதல் சுகாதார அட்டை நடைமுறைக்கு வருகின்ற நிலையில் சிறிய தளர் ஒன்றை சுகாதார அமைச்சர் ஆலிவியர் வெரோன் அறிவித்துள்ளார் அதற்கமைய சுகாதார அட்டை இல்லாதவர்கள் கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு உட்பட்ட எதிர்மறை முடிவுகளுடன் கூடிய பிசிஆர் அறிக்கையை பயன்படுத்தலாம் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொது இடங்களுக்கு செல்பவர்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு உட்பட்ட பிசிஆர் அறிக்கையை பயன்படுத்தலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சில பொது இடங்களில் நுழைய சுகாதார அட்டை நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் சுகாதார அமைச்சர் எந்த அறிவிப்பையும் விடுத்துள்ளார் மேலும் பிசிஆர் பரிசோதனை ஆன்டிஜென் பரிசோதனை அல்லது சுயமாக எடுக்கப்பட்ட கொரோனா பரிசோதனை முடிவுகளையும் சமர்ப்பிக்க முடியும் என அமைச்சர் கூறியுள்ளார் இதேவேளை மருத்துவமனை செல்வது போன்ற அவசர காரணங்களுக்கு சுகாதார அட்டை தேவையில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த பாரிஸ் உட்பட வாரங்களாக பல பகுதிகளிலும் சுகாதார அட்டை நடைமுறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன நேற்றைய தினம் நாடு முழுவதும் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் முடிவிலேயே இந்த தளர்வு கொண்டுவரப்பட்டதாக அறிய முடிகிறது அதேவேளை இது குறுகிய கால தளர்வு மாத்திரமே என்பதனையும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட மறக்கவில்லை மேலும் பிரான்சில் தடுப்பூசி போடுவது தொடர்பான தனது இலக்கில் எவ்வித மாற்றமும் இருக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் பிரான்சில் ஐம்பது மில்லியன் தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்